ஆரா சினிமாஸ் அவங்க ஃபஸ்ட்டு அந்த படம் அவர்கிட்ட சொன்னேன், அவர் விஜய்கிட்ட நான் தனியாக சொன்னேன், அவங்களுக்கு நல்ல லக் இருக்குது இப்போ நல்லா நம்ம படம் கூட ஓடும் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு நன்றி. அதே மாதிரி ஜனங்க அப்புறம் ஐ மீன் பீப்புள் ஆடியன்ஸ், நீங்கள் 12 வருஷம் கழித்து நான் வந்ததுக்கப்புறம் நான் டைரக்ஷன் பண்ணிட்டு படம் வந்தால் எனக்கு ரொம்ப டென்ஷன் இருக்கும், ஆனால் நடிச்சுட்டு வரும்போது அவ்வளோ இவ்வளோ இருக்கும் டென்ஷன், பட் நடிக்கும் போது இந்த படம் போது இவ்வளோ தான் டென்ஷன். ஆனால் ரிலீஸ் ஆகிடுச்சு, அன்றைக்கி படம் பார்த்துட்டேன். ஆனால் பட் தேட்டரில் போய் பார்க்கும்போது தான் அந்த உள்ளே நுழையும் போது தான் கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு, ஏன்னா நமக்கு தெரியல எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு. பட் எல்லோரும் என்னை நல்லபடியாக ஏற்றுக்கிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி நன்றி. படம் ரிலீஸ்க்கு முன்னாடியும் வந்து நிறைய பேர் வந்து ட்விட்டரில் வந்து நான் இந்த படம் இன்னும் 2 நாளில் வரப்போகுது, 1 நாள் வரப்போகுது அப்படின்னு போஸ்ட்லாம் போடும்போது ரெமோ ரேக்கைக்கு நடுவில் வரீங்களா அப்படின்ற மாதிரி நக்கலாம் சிரித்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, ஒரு மாதிரி பயமாக இருந்தது. பட் ஆனால் கான்ஃபிடென்ஸ் போகவே இல்லை. ரிலீஸ்க்கு 1 நாள் முன்னாடி என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸும் வந்து டைரக்டர் விஜய் அவங்க ஆஃபீஸில் படம் பார்த்தாங்க. அவங்க நார்மலாக வந்து நான் 120 ரூபான்னு ஒரு ஷோ பண்ணியிருந்தேன், அது மாதிரி ஒரு 10 டைம் வீட்டில் உட்காந்து ஷோ பண்ணுவாங்க நான் நடித்த படம்லாம் பார்த்துட்டு. எல்லாருமே சிரித்தாங்க, எல்லாருக்குமே பிடிச்சிது. இன்ஃபேக்ட் வந்து என் ஒய்ஃப்லாம் வந்து இமீடியட்டாக ஃபோன் வாங்கி விஜய்க்கு கால் பண்ணிலாம் பேசினாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு படம் அப்படிலாம் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கையாக இருந்தது. அண்ட் தேட்டரில் நான் இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும், இவ்வளோ பாசிட்டிவாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. இப்போ அதே படத்தோட ஒரு ப்ரெஸ் மீட்க்கு அதே அபிஷேக் வந்து நல்ல விஷயம் சொல்லும்போது இதுதான் இந்த படம் வந்து எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கு, நிறைய குட்வில், நிறைய பேருக்கு எங்களை பிடிச்சிருக்கு இந்த படம் மூலியமாக. அண்ட் பிரபுதேவா சார் கபாலி படத்தில் அந்த டைலாக் வரும், நான் வந்துட்டே சொல்லு திரும்பி வந்துட்டே சொல்லுன்னு, அதை வச்சு இப்போ நிறைய மீம் கிரியேட் பண்ணுறாங்க உங்களுக்காக. 12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனேனோ அதே மாதிரி திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுன்னு பயங்கர பவர்ஃபுல்லாக, அதுவும் இவரை ஸ்க்ரீனில் சாதாரண ஒரு ஆடியன்ஸாக நம்மளுக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது அப்படின்னா அதுக்கு தேவி ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அண்ட் முக்கியமான விஷயம் வந்து இந்த ஸ்டேஜில் ஐஸ் வச்சு பேசுகிறது எனக்கு தெரியாது. தேவி அப்படின்றது படம் பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஹீரோயின் சப்ஜெக்ட். ஒரு மனைவிக்கு பேய் பிடிச்சிருது, அந்த பேய் வந்து அந்த மனைவி எப்படி பண்ணுது அப்படின்றத தமன்னா மேலே மொத்தமாக ட்ராவல் பண்ணுற படம். ஆனால் இன்றைக்கி தேட்டர்லேருந்து வெளில வர எல்லாருமே வந்து சொல்கிற முதல் விஷயம் பிரபுதேவா சூப்பர், பிரபுதேவா சூப்பர், சான்ஸே இல்லை. அவர் டான்ஸ் ஆகட்டும், ஆக்டிங் ஆகட்டும், காமெடி ஆகட்டும், இந்த படத்தை வந்து கம்ப்ளீட்டாக ஹைஜாக் பண்ணிட்டார். சூப்பர் சார், ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் பர்சனலாக வந்து நான் மற்றபடி இவங்களை வாழ்த்து அவங்கள வாழ்த்துன்னு சொல்கிற அளவுக்குலாம் இன்னும் ஆகலை. பட் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் இது, பிகாஸ் இது என்ன மாயம் அப்படின்ற படம் தான் நானும் என் டைரக்டர் விஜய் முதல் சேர்ந்து பண்ண படம். அந்த படம் வந்து படமாக எப்படி போச்சுன்னா தெரியாது, பட் எனக்கு பர்சனலாக எங்கள் ரெண்டு பேருக்குமே எங்கள் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ண படம் அதுதான், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆன படம் அதுதான். அதில் நான் நிறையா கற்றுக்கிட்டேன், ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒரு வருத்தம் இருந்தது, சார் நிறையா கற்றுக்கிட்டோம், நிறைய ரிலேஷன்ஷிப் நல்ல ரிலேஷன்ஷிப் வந்தது, அதுக்கப்புறம் வந்து அந்த படமாக எதுவும் இவனுக்கு பண்ணலையே. நேற்று நைட்டு கூட அவர் என்கிட்ட சொல்லியிருந்தாரு, இந்த படத்தில் நிறைய அப்ரிசியேஷன் கிடைக்குது, என்னோடய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கம்மி தான், பட் ஆனால் அந்த சீன்லேயுமே பார்த்துட்டு எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக நிறைய ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்கன்னு பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது. பட் ஒரு விஷயம் எதனால் வந்து தேவி ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்காக பிரபுதேவா சார் 12 வருஷம் கழிச்சு திரும்பி வந்துட்டார். அவர் இல்லைனாலும் டைரக்ட் பண்ணியிருந்தார், ஹிந்தியில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் டைரக்டராக இருந்தார், தமிழில் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய படங்கள் எடுத்திருக்கார். இந்த படத்தில் நடித்தேன் நான், இது இல்லைனா இன்னொரு 4 படம் நடிக்க போயிருப்பேன், தமன்னா நிறைய படம் நடிச்சிட்டு இருக்காங்க, ஒரே ஒரு மனுஷன் இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான தருணத்தில் அவருக்கு ஜெயிச்சிருக்கு, அது வந்து டைரக்டர் விஜய். லாஸ்ட் 1 இயராக வந்து அவருக்கு ரொம்ப பெரிய டர்மாயில், அது இது என்ன மாயமில் ஆரம்பித்து அவர் பர்சனலாகவும் சரி ப்ரொஃபஷனலாகவும் சரி ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு இந்த படம் வந்து அவர் கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கணும், கண்டிப்பாக அவர் வந்து நல்லா ஃபீல் பண்ணுறதுக்கு இந்த படம் காரணமாக இருக்கணும்னு ரொம்ப வேண்டிக்கிட்டோம். அது வந்து கரெக்டாக நடந்திருக்கு. அது ஒரே ரீசன் என்னென்னா, விஜய் வந்து நல்ல மனுஷன், விஜய் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த படம் இல்லாமல் இதுக்கு அடுத்த படம் அதுக்கு அடுத்த படம் எது ஓடினாலும் அவ்வளோ மீனிங்காக இருந்திருக்காது, இந்த படம் இந்த டைமில் ஓடினது, டைரக்டர் விஜய் இஸ் பேக் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அண்ட் அவர் மேலே ஒரு டைரக்டராக நிறைய பேருக்கு எக்கச்சக்க மரியாதை இருக்கும், அந்த மரியாதை இன்னும் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு இந்த படம் காரணம். ஏன்னா இந்த படம் பேய் படம், ஆனால் வந்து பிட்டு பாட்டு கிடையாது, கவர்ச்சியாக எதுவும் கிடையாது, டபுள் மீனிங் கிடையாது, அப்புறம் பேயோட வந்து ஒரு நைட் கிளப் சாங் கிடையாது, அதுக்கப்புறம் பேய் இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் 1/2 hour எக்ஸ்ட்ரா ஜோக்குன்னு கிடையாது, 2 மணி நேரம் படம் தான், ரொம்ப ரொம்ப பிரில்லியண்ட்டாக எடுத்திருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் விஜய், அண்ட் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் எனக்கு பர்சனலாக ஒன்றே ஒன்று சொல்லணும், நிறைய ரிவ்யூஸில் வந்து நம்ம இப்போ எப்படி எழுத ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, காமெடினா 1 line பஞ்ச் நல்லா ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரிவ்யூலுமே எழுதினாங்க. ஒரு விஷயம் நானும் விஜய் இந்த படத்தில் பண்ணது என்னென்னா, நாங்கள் 1 line பஞ்ச் எங்கேயுமே எழுதவே இல்லை, நான் எழுதவே மாட்டேன், படத்தில் என்ன தேவைப்படுதோ அந்த கதைக்குள்ளே என்னதோ அது வேண்டி தான் பண்ணேன், எந்த இடத்துலையுமே நீங்கள் நான் பஞ்ச் போட்ட மாதிரியே இருக்காது, ஏன்னா இந்த படத்துக்கு அது தேவையே படல, நடிக்கிற எந்த படத்துலையும் நான் அது பண்ணுறதில்லை. அஸ் அன் ஆக்டர் என்ன அக்செப்ட் பண்ணுறாங்க, நான் மூஞ்சி ஆன் பண்ணால் சிரிக்கிறாங்க அப்படின்னும் போது சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் ஆல் த அக்செப்டன்ஸ், அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ஒரு சக்ஸஸ் மீட்டும் கிடையாது. நான் இன்னும் சொல்லிடுறேன், என்னடா நானே நிறைய கிண்டல் பண்ணியிருக்கேன், மூணாவது நாளே சக்ஸஸ் மீட் வைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு, இது சக்ஸஸ் மீட் கிடையாது, நாங்களாம் சந்தோஷமாக இருக்கோம், அந்த சந்தோஷத்துக்கு காரணம் நீங்கள் படம் பார்த்தவங்க, அதை உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி கூடியிருக்கோம். அந்த டே ஒன்லேருந்து இந்த கான்செப்ட் கேட்டதுலேருந்து கம்ப்ளீட் என்கரேஜ்மெண்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் கோஆப்ரேஷன் என்கரேஜ்மெண்ட் கொடுத்து இந்த படம் வந்து இன்றைக்கி நல்லா வந்திருக்கு அப்படின்னா, மிக மிக முக்கியமான காரணம் பிரபுதேவா சார் தான். அவரோட பர்ஃபாமன்ஸ், ஆக்டிங், அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நான் கற்றுக்கிட்டேன். அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் என்னெல்லாம் ஒரு எப்படி எவ்வளோ விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதை நான் கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. தேங்க்யூ சார், தேங்க்யூ பிரபு சார். இது வந்து எனக்கு பர்சனலாக ஒரு ஒரு ஆக்டராக அவரை நான் வந்து தரவாக என்ஜாய் பண்ணேன் படம். பிகாஸ் நம்ம எல்லாம் நம்ம நிறையா தான் சொன்ன மாதிரி தான் அது, நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண படம் அது. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு தமிழ்னா அவங்க வர முடியல இன்றைக்கி, அவங்க ஷூட்டில் மாட்டிகிட்ருக்காங்க, அவங்களுக்காக சேர்த்து சொல்லிக்கிறேன். தமிழ்னா வந்து அவங்களோட அவங்க ஓகே சொன்னப்பறம் தான் அந்த படம் ஆரம்பிச்சிது. ஸோ அவங்களுக்கும் எனக்கு மிகப்பெரிய நன்றிகள். நிறைய நல்ல ரிவ்யூஸ் அவங்களை பற்றி பாராட்டிகிட்ருக்காங்க. ரொம்ப முக்கியமான தருணம் தான் எல்லாருக்குமே ஐ திங்க் நினைக்கிறேன். இந்த பிகாஸ் ஒரு படம் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா அது மக்களை போய் சேரணும், மீடியா பப்ளிக் எல்லோரும் அக்செப்ட் பண்ணும், அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். இன்றைக்கி அந்த படத்துக்கு இந்த அங்கீகாரம் கிடச்சிருக்கு, அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் எங்கள் டீமுக்கு மிக மிக சந்தோஷமான விஷயம். சில விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க ரேமோரிக் அப்படின்னு, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி எல்லா படத்துக்கும் அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. ரேமோக்கும் ஸ்பேஸ் இருக்குது, ரெக்கைக்கும் ஸ்பேஸ் இருக்குது, தேவிக்கும் ஸ்பேஸ் இருக்குது. நாங்கள் எங்கள் ஸ்பேஸில் எங்களுக்கு கிடச்ச இடத்துல நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அதுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருந்த மீடியா நண்பர்களுக்கும் இணையதள நண்பர்களுக்கும் ஒவ்வொரு ஐ திங்க் வந்த எங்களுக்கு கிடச்ச ஃபீட்பேக், எங்களுக்கு பாசிட்டிவ் மவுத் டாக் ரிவ்யூஸ் கிடச்சது எல்லாமே வந்து ஒரு இண்டிபெண்ட் வியூவர்ஸும் அந்த பப்ளிக் வந்து அவங்க ஃபேஸ்புக்கில் போகிற ஸ்டேட்டஸும் அவங்க ஒரு நல்ல படத்தை அக்செப்ட் பண்ணும் கொண்டு வரணும்னு நினச்ச இதுவும் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு எங்கள் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தது. இந்த படம் இந்தளவுக்கு ரீச் ஆகிருக்கு, வந்துட்டுருக்கு அப்படின்னு இன்றைக்கி மகேஷர் சொன்னார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்கும் போது தான் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு தியேட்டர் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் டீமுக்கு. அண்டு பாலாஜி அதை சொல்கிற மாதிரி மிக இப்போ என்னோடய மிக மிக முக்கியமான நண்பன் பாலாஜிக்கு வந்து என்னால் ஜஸ்டிஸ் பண்ண முடிஞ்சுதான் தெரியல லாஸ்ட் படத்தில். பட் இந்த படத்தில் அவரோட ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் பயங்கரமாக ரசித்தாங்கன்னு சொல்லும்போது வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் பாலாஜி. பிகாஸ் நான் பாலாஜி சொல்லிட்டே இருப்பேன், கண்டிப்பாக வந்து மகேஷா சொன்ன மாதிரி இன்னொரு 1 இயரில் பாலாஜியோட இடம் இங்கே வேறு மாதிரி இருக்கும். யூ க்ரோன் அஸ் அன் ஆக்டர் கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய இருக்கும். ஆக்டர் அதெல்லாம் தாண்டி நம்ம ரிலேஷன்ஷிப் மச் பியாண்ட் தட், கண்டிப்பாக அது இன்னும் நிறைய ட்ராவலாகவும் நான் நம்புகிறேன், கண்டிப்பாக நடக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். எஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் மீ அண்ட் ஃபார் மை கரியர். எல்லா இடத்துக்கும் ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் படம் இருக்கும். இந்த படம் இந்த தருணத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் படம், அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் சக்ஸஸோடு எனக்கு ஃபெயிலியர் தட் மாதிரி நிறையா பாதிச்சிருக்கு. சக்ஸஸ் நெவர் வென்ட் இன் டு மை ஹெட், பட் டுடே ஐ திங்க் திஸ் சக்ஸஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ், எஸ்பெஷலி ஃபார் மீ. அண்ட் தேங்க் காட் இஸ் கைண்ட் அண்ட் ஐ தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ். நிறைய ப்ரேயர்ஸ் இருந்தது எங்களுக்கு, அதுதான் சொல்லு நான் பிரபு சார் சொல்லிட்டு இருந்தேன் படம் ரிலீஸ் ஆன ரெண்டு நாள் நான் சொல்லிட்டு இருந்தேன், என்னமோ தெரியல சார் நிறைய ப்ரேயர்ஸ் இருக்குது, எங்கேயாவது பப்ளிக்கில் போனால் கூட இந்த படம் நல்லா வரும் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது ஏன் சொன்னாங்கன்னு தெரியல, நிறையா மெயில்ஸ் நிறையா மெசேஜஸ் வந்துகிட்டே இருந்தது எனக்கு, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்ம எல்லா படம் பண்ணும்போதும் இப்படி தான் இருக்கும், பட் ஏன் இந்த படத்துக்கு இவ்வளோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன், தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ், அவங்க ப்ரேயர்ஸ், நிறைய பேரோட ப்ரேயர்ஸ்க்கு என்னை ரொம்ப ரொம்ப நன்றிகள். என்னோடய அஷ்ட ரெட்டர்ஸ் டீம் அண்டு என்னோடய டோட்டல் டெக்னிக்கல் டீம் மனுஷா இருக்கட்டும் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் தேவி வந்து 3 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தினால நாங்கள் வந்து அக்டோபர் 7th ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இந்த படம் வந்து தனிப்பட்ட முறையில் வந்திருந்தா எப்படி இந்த வருஷம் வந்து ஒரு பிச்சைக்காரன் அப்பா அந்த மாதிரி ஒரு பெரிய காம்படிஷனுக்கு இடையில் வந்து இன்னும் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கக்கூடிய வேண்டிய படம். பட் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, தனியாக வந்து ஜெயிச்சதை விட ஒரு சிவகார்த்திகேயன் சார் படமும் ஒரு விஜய் சேதுபதி சார் படம் வரும்போது, நீங்கள் சென்னைக்குள்ளே தான் நம்ம எல்லாமே சினிமா சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ் பேசுவோம், இந்த படம் இவ்வளோ கிராஸ் ஆச்சு இவ்வளோ கலெக்ஷன் ஆச்சுன்னு சொல்லிட்டு 100% ஆரா சினிமாஸ்க்கு இது ரொம்ப சக்ஸஸான படம் இந்த வருஷத்துக்கு இருமுகனுக்கு அடுத்தது. அதே நேரத்தில் நீங்கள் சென்னையை தாண்டி வெளியில் போனீங்கன்னா பப்ளிக்கோட டாக்ஸ் கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்த 3 படங்களில்
தேவி நல்ல படம், அந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படின்ற இன்டென்ஷன் நிறைய பேருக்கு வந்துருச்சு. நாங்கள் ஃபர்ஸ்ட் வீக் வந்து 190 ஸ்க்ரீன்ஸ் தான் போட்டிருந்தோம். அந்த ஹியூஜ் காம்படிஷனில் இந்த ரெண்டாவது வாரம் வி ஆர் கெட்டிங் அனதர் 75 ஸ்க்ரீன்ஸ். ஸோ தேவியோட சக்ஸஸ்க்கு இதுவே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். பிரபு மாஸ்டர் ரொம்ப நாள் கழித்து வந்து ஒரு கலக்கியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து ஐ திங்க் மாஸ்டர் இன்னும் நிறையா படம் பண்ணணும்னு என்னோடய ரெக்வெஸ்ட். பண்ணுங்கள் மாஸ்டர் அவசியம். விஜய் சார் வந்து ஒரு போன வாரம் ஒரு பேப்பரில் எழுதியிருந்தாங்க, பேய் படத்தை வந்து இந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமாக எடுத்து காட்ட முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு தமன்னா மேம், அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ரெண்டாவது, எனக்கு இந்த படத்தை ஹியூஜ் காம்படிஷன் இருக்கும்போது எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஐஸ்வரி கணேஷ் சாருக்கும் அஸ்வினுக்கும் தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். பாலாஜி சார், ஆர்ஜே பாலாஜி சார் வந்து ஒரு 2-3 வருஷம் கழித்து அவர் இருக்கக்கூடிய லெவலே வேறு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. அவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் ப்ரெசன்ஸ், எல்லாருமே பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப விழுந்து 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 சிரிச்சுட்டே இருக்காங்க படம் ஃபுல்லாக. ஸோ அவருக்கும் இன்னொரு பெரிய லெவல் கிடைக்கணும்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ், உங்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். நிறைய லாஸ்ன்றது ஃபினான்ஷியல் அப்படிங்கிறத விட நிறைய கற்றுக்கிட்டேன் ஒரு 18 படம் பண்ணி. ஸோ இப்போது வந்து ஐ திங்க் அந்த ஒரு பாசிட்டிவ் சைடில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு இருமுகன் கொடுத்த சக்ஸஸ் இதே இடத்துல. அதே மாதிரி தேவி, எல்லா படங்களும் நல்லா ஓடணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் தேவி. எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இட் இஸ் பிக் ஹிட் இன் ஆல் 3 லாங்குவேஜஸ், நல்லா ஓடிட்டுருக்கு. அண்ட் நம்ம படம் வந்துட்டு ஃப்ரைடே ரிலீஸ் அக்டோபர் 7th ஆனதில் வந்துட்டு அவுட் ஆஃப் த 3 ஃபிலிம்ஸ் இதுதான் இந்த டாப்பில் வெளில வந்திருக்கு. அண்ட் த ப்ரெஷ் ஷோக்கு எங்களால் அப்போ வர முடியல, கணேஷ் சாரும் ஊரில் இருந்தார் அண்ட் பிரபு மாஸ்டரும் வர வேண்டியது, அவரும் ஊருக்கு போயிட்டு இருந்தார். ஸோ ரியலி சாரி அபவுட் தட், வி குடன்ட் மேக் இட் ஃபார் த ப்ரெஷ் ஷோ. பட் ஸ்டில் உங்கள் ரிவ்யூஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருந்தது.